தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். போன வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு எந்த வருடம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன அப்படின்ட்டு இரண்டு காலேஜ் நம்ம பார்த்தோம். சிஎம்சி வெள்ளூர், அதே போல் வந்து பிஎஸ்ஜி, இது ரெண்டு காலேஜும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதனுடைய தொடர்ச்சியான இரண்டாவது வீடியோ. ஸோ கற்பகம் அண்ட் கேஎம்சிஹெச் இந்த ரெண்டு காலேஜும் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருந்தால் நமக்கு வந்து காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பிஎஸ்ஜி நம்ம பார்த்தோம், அடுத்தது வந்து சிஎம்சி பார்த்தோம், சிஎம்சி வெள்ளூர். இப்போ பார்க்க போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பகம் மெடிக்கல் காலேஜ். கற்பகம் மெடிக்கல் காலேஜை வந்து பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு நமக்கு சீட்டு தான் அலாட் ஆகலை லாஸ்ட் இயர். பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 508 முடிஞ்சிருக்கு. இந்த வருடம் வந்து 539 அது இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிசிஎம் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 491 முடிஞ்சிருக்கு. இந்த வருடம் 520 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 479 லாஸ்ட் இயர் முடிஞ்சிருக்கு. இந்த வருடம் 513 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 378 லாஸ்ட் இயர் முடிஞ்சது. இந்த வருடம் 431 முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் வந்து 334 லாஸ்ட் இயர் முடிஞ்சது. இந்த வருடம் 365 முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 296 லாஸ்ட் இயரும் இந்த வருடம் 350 வரைக்குமே சீட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றது ஜஸ்ட் ஃபார் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலிருந்து சற்று குறைந்து வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதோட இங்கே கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ கற்பகம் இந்த காலேஜில் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் சேஃப் மார்க்காக அது இருக்கும்னு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற இந்த வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோலும் சரி இந்த வீடியோ சரி எல்லாமே ஃபஸ்ட்டு ரவுண்டுக்குரிய கவுன்சிலிங்கில் தான் நமக்கு என்னென்ன அளவு இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னென்னா கேஎம்சிஹெச், கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த காலேஜ். இதை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் 531 இருந்தது. இந்த வருடம் 561 அது இருக்க வாய்ப்பு இருக்குது, 561 வரைக்குமே வரும். பிசி கேட்டகரிக்கு 529 இருந்தது. இந்த வருடம் வந்து 553 அது இருக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 500, அதே போல் இந்த வருடம் 532 இருக்க வாய்ப்பு இருக்குது. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 492 இருந்தது. இந்த வருடம் 525 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 397 இது வந்து 444 வரைக்குமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எஸ்சிஏ கேட்டகரி 339, இந்த வருடம் 372 இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 308 நமக்கு இது 360 வரைக்குமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு காலேஜ் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ ஏற்கனவே இருந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், உங்கள் காலேஜ் அதில் இருக்கான்னு பாருங்கள். அல்லது இப்போ சொன்ன இந்த இரண்டு காலேஜில் இருக்கிற வீடியோவில் இரண்டு காலேஜ் நான் சொல்லியிருக்கேன், இந்த இரண்டு கற்பகம் கேஎம்சிஹெச் வந்து உங்களுடைய காலேஜாக இருந்தனா எந்த அளவுக்கு கட் ஆஃப் உங்களுக்கு தேவைப்படும்ன்றத இந்த டீட்டெயில் வழியாக இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். மேபி இதில் வந்து ஒரு 2 மார்க் 3 மதிப்பெண்கள் குறைந்தாலும் குறையும். மேபி வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ பேர் இதுலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்றது தெரியாது. அது தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சே வரும் நமக்கு. அதனால் கொஞ்சம் குறைஞ்சாலும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி அல்லது நாளைக்குள்ளே வந்து அடுத்த வீடியோ நான் அடுத்த 2 காலேஜ் அல்லது 3 காலேஜ் நான் கொடுக்குறேன். கண்டினியூ நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.